பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் முதல் தேதியாக இருக்கிறபடினாலே ஒரு வாக்குத்த வசனத்தை தியானம் செய்வது நலமாயிருக்கும் என்று நம்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் 1 புஸ்தகம் 4:9-10 வசனங்களில் யாபேஷ் தன் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உமது கரம் என்னோடு இருந்து விலக்கி காக்க வேண்டும் என்று ஒரு ஜபம் செய்வதை நாம் அங்கே பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ தயவால் இந்த ஆண்டின் 7 முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இந்த 8 மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த 8 மாதத்தில் ஆண்டவர் இந்த முதல் தேதியில் நம்முடைய இதயத்தில் இருக்கிற பாரங்களை அறிவார், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை அறிவார், நம்முடைய குடும்ப சுமைகளை கர்த்தருடைய பாதத்திலே இறக்கி வைப்பதற்கு ஆண்டவர் துடித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த 8 மாதம் நமக்கு மிகுந்த தேவை, எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் நம்மோடு பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய துயரங்களை அறிந்த ஆண்டவர், நம்முடைய மன சஞ்சலங்களை அறிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே இந்த நாளில் உங்களுடைய முகத்தில் வடியக்கூடிய கண்ணீரை துடைப்பதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை வாழ்க்கை சுமையாக இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு நடக்க வேண்டிய எல்லா காரியமும் தாமதமாகலாம். அன்றொரு நாள் வேதாகமத்தில் யாபேஸ் என்கிற மனிதன் இப்படி தான் இருந்தான். அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது, நான் அவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாபேஸ் அப்படி என்று சொன்னால் துக்கம் அப்படி என்று பொருள். அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கை நமக்கு துக்கம் நிறைந்ததாக, வாழ்க்கை நமக்கு பெயினாக, வாழ்க்கை நமக்கு பாரமாக, வாழ்க்கை நமக்கு மன சஞ்சலமாக இருக்கலாம். ஆனால் இந்த முதல் தேதியில் கர்த்தர் சொல்லுகிறார், யாபேசினுடைய ஜபத்தை கேட்டது போல மெய்யாகவே ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் கட்டாயம் கேட்டு ஆண்டவர் பதிலளித்து உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உங்களுடைய முகத்தை மகிழ்ச்சினாலும் உங்களுடைய இதயத்தை பூரிப்பினாலும் ஆண்டவர் உங்களை நிலைப்படுத்த விரும்புகிறார். அருமையானவர்களே, யாபேசினுடைய தாய், நான் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு பலவிதமான துக்கம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. பணம் பற்றாக்குறையினால் வரக்கூடிய துக்கம், பிள்ளைகளுடைய படிப்பு அவர்கள் சரியாக அதை முடிக்காத போது, அவர்கள் பாதியில் அதை நிறுத்தும் போது, அவர்கள் வேறொரு கோர்ஸ் எடுத்து படிக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், பிள்ளைகள் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள், நம்முடைய குடும்பத்தை செவனே நடத்த முடியல என்று சொல்லி ஏக்கங்கள், இதெல்லாம் நமக்கு பாரமாகவும் கவலையாகவும் கஷ்டமாகவும் கசப்பாகவும் இருக்கலாம். அருமையானவர்களே, யாபேஸ் துக்கத்தோடு இருந்தபோது ஒருவேளை அவனுக்கு அவனுடைய தாயார் துக்கம் என்று, கசப்பு என்று, பாரம் என்று பெயர் வைத்தார்களாம். அருமையானவர்களே, ஆனால் யாபேஸ் அந்த துக்கத்தோடு கஷ்டத்தோடு நின்று விடாதபடி அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான், ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற ஒரு மனிதனாக இருந்தான், ஆண்டவர் மீது சார்ந்து கொள்ளக்கூடிய சிந்தை உள்ளவனாக இருந்தான். இந்த நாளே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் யாபேசை போல ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். யாபேஸ் ஜெபிக்கிறான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. ஆம், நமக்கு ஆசீர்வாதம் மிக முக்கியமான ஒன்று. இந்த உலகத்திலே வாழும்போது நமக்கு பொருளாதார ஆசீர்வாதம் அவசியமாக இருக்கிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். ஆகவே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து அப்படி என்று அவன் ஜெபிக்கிறான். ஆபிரகாம் ஆண்டவரை நம்பி வந்தபோது
75வது வயதிலே ஆண்டவர் இடத்தில் வந்தபோது அவன் கையில் ஒன்றுமே இல்லை, அவன் வெறுமையாயிருந்தான். ஆனால் 100வது வயதிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது அவன் செல்வ சீமானாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த முதல் தேதியிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சீமானாக மாற்றப் போகிறார், செல்வம் நிறைந்தவர்களாக மாற்றப் போகிறார். உங்களுடைய கசப்பு உங்களை விட்டு விலகி போக போகிறது, உடைய பாரங்கள் உங்களை விட்டு இறங்கி ஆண்டவர் அவையிலிருந்து ஸ்தோத்திரம் விடுதலை தரப்போகிறார். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி. அருமையானவர்களே, அப்போ ஏற்பட்ட ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நம்மை நிறைப்பாராக. ரெண்டாவது யாபேசு ஜெபிக்கிறார், தேவரீர் என் எல்லையை பெரிதாக்கி. அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு குடும்பத்தில் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார், உறவுகள் மத்தியிலே ஒரு எல்லையை வைத்திருக்கிறார், சபையிலே ஒரு எல்லையை வைத்திருக்கிறார், ஊழியம் செய்யக்கூடிய மதிப்புக்குரிய போதகர்களுக்கு ஆண்டவர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்கு தந்த எல்லையை தாண்டி ஓடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு நியமித்த பாதையை மாறக்கூடாது. ஆண்டவர் நம்ம எங்கு வைத்திருக்கிறாரோ அங்கே இருந்து நாம் ஆண்டவருக்காக பிரகாசிக்க அழைக்கப்படுகிறோம். யாபேசு ஜெபிக்கிறான், தேவரீர் நீர் என் எல்லையை பெரிதாக்கி அப்படி என்று. ஏசாயா 54வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் திரைகள் விரிவாகட்டும் அப்படி என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உன் ஜெப எல்லை இந்த புதிய மாதத்திலே பெரிதாகட்டும், உன் வேத தியானம் இந்த மாதத்திலே பெரிதாகட்டும், உன் உபவாச நாட்கள் இந்த நாளிலே பெரிதாகட்டும். ஆண்டவர் உன் எல்லையை பெரிதாக்க விரும்புகிறார், ஆவிக்குரிய எல்லையை பெரிதாக்க விரும்புகிறார். அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார், அநேகருக்கு புரோஜனமுள்ள கருவியாக, அநேகருக்கு பயனுள்ள, தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக மாற வேண்டுமானால் தேவ சமூகத்தை விட்டு இந்த மாதத்திலிருந்து நீங்கள் விலகி போகவே கூடாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் எல்லையை பெரிதாக்கி. உங்களுடைய எல்லைகள் பெரிதாக போகிறது. நீங்கள் இப்படி செபிக்கும் போது, நீங்கள் இப்படி ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் நீங்கள் செய்யக்கூடிய கைத்தொழிலை ஆசீர்வதிக்கப் போகிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம், ஒருவேளை சிறிய கடையா இருக்கலாம், அல்லது சிறிய பிஸ்னஸா இருக்கலாம், பெரிய வியாபாரமா இருக்கலாம், பெரிய தொழிற்சாலையா இருக்கலாம், பெரிய திட்டங்கள், பெரிய ப்ராஜெக்டா இருக்கலாம், நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவ பிரசன்னத்திலே முன்னிறுத்தி செய்யும் போது கர்த்தர் அந்த எல்லையிலே வந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அருமையானவர்களே, இந்த புதிய மாதத்தில் உங்களுடைய கைத்தொழில்கள், உங்களுடைய வருமானங்கள், உங்களுடைய பண தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் 1000 மடங்கு ஸ்தோத்திரம் அபரிமிதமாக ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவரிடத்தில் யாபேஸ் ஜெபித்த 3வது ஜெபம், தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. அருமையானவர்களே, ஸ்தோத்திரம், நமக்கு ஆசீர்வாதங்கள் பெருக பெருக, உயர்வுகள் பெருக பெருக மிக கவனமாக இருக்க வேண்டும். எவ்வளவு உயர்கிறோமோ அவ்வளவும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் எந்த நிலைமையிலிருந்து, எந்த இடத்திலிருந்து, யாரால நாம் உயர்த்தப்பட்டோம், யாரால வழிநடத்தப்பட்டோம், யாரால ஆசீர்வாதத்துக்கு இந்த அளவுக்கு நாம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து தேவ கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, தேவன் அல்லவோ நம்மை உயர்த்தினார், தேவன் அல்லவோ நம்மை மேன்மைப்படுத்தினார், தேவன் அல்லவோ நம்மை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் பார்ப்பதற்கு மறவாதபடி ஸ்தோத்திரம், சத்துருவாகிய பிசாசானவன் நமக்கு ஸ்தோத்திரம் தெரியாமலே அவன் கண்ணியை வைக்கிறான். நாம் சிக்கிவிடாதபடி வேதம் சொல்லுகிறது, கண்ணியை தரித்தது, அவர் என் காலை வலக்கி விளக்கினார் என்று 25வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பிசாசு வைத்திருக்கக்கூடிய கண்ணியிலிருந்து விலகி ஓட ஆண்டவரிடத்தில் யாபேசை போல தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு நாம் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். நமக்கு அவசரமான பணிகள் உண்டு, வேகமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், விஞ்ஞானம் பெருகிக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆனால் எல்லா அவசரத்தை பார்க்கிலும், எல்லா பணிகளை பார்க்கிலும் தலைபோற காரியமாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியது முதலாவது தேவனுடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நிதானமாக அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் உங்களோடு பேசும்படியாக, தேவன் உங்களோடு உறவாடும்படியாக, இந்த புதிய மாதத்திலே தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பிசாசு திருடிவிடாதபடி
தீங்கு உங்கள் எல்லையை அண்டி அவையினாலே நீங்கள் ஸ்தோத்திரம் அழிந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் தேவ பலத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் தீங்கு செய்வதற்கு நாம் ஓடாதபடி தேவ பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய கால்களே அவருடைய பாதத்திலே இந்த மாதத்திலே நிற்கும்படியான கிருபை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அருமையானவர்களே, ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிறது, உமது கரம் என்னோடு இருந்து அவைகளுக்கு விலக்கி காத்தருளும் என்று சொல்லி யாபேஸ் ஜபிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கரம் இந்த 8வது மாதத்தில் உங்கள் குடும்பத்தோடு இருக்க போகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்கள். தேவனுடைய கரம் இந்த முதல் தேதியில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலோடு வியாபாரத்தோடு ஆண்டவருடைய கரம் இருந்து நன்மையாக மாற பண்ண போகிறார். அதை செழுமையாக மாற பண்ண போகிறார். அதை ஆண்டவர் பலகி பெருக பண்ண போகிறார். இந்த நாளில் இருப்பதை பார்க்கிலும் உங்கள் கண்கள் ஆச்சரிய விதத்தில் பார்க்கிற விதமாக 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஸ்தோத்திரம் ஆமேன் என்று சொல்லுவோமா? அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். நெகேமியா என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அந்த நாட்களிலே தேவாலயங்கள் ஸ்தோத்திரம் எரிக்கப்பட்டு அலங்கங்கள் இடிக்கப்பட்டு ஆராதனை தடை செய்து ஆராதனை நிறுத்தப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நெகேமியா என்கிற ஒரு தேவ மனிதனை கர்த்தர் எழுப்பினார். அந்த மனிதனை ஆண்டவர் ஸ்தோத்திரம் ராஜாங்க வரைக்கும் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ராஜாவுக்கு பானபாத்திர காரணமாக இருந்த சூழலிலும் அவன் எருசலேமை நோக்கி தன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி அவன் இரவு பகலாக கலங்கி கொண்டிருந்தான். அருமையானவர்களே, நான் ஒன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கும் போது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது, நீங்கள் நன்மைக்கு சுதந்திரவாளியாக மாறும்போது, ஸ்தோத்திரம், உங்களுடைய ஜப ஆலயத்தை மறந்துவிடக்கூடாது. உங்களை நடத்தின, உங்களுக்காக திருமுழுக்கு கொடுத்த, உங்களுக்காக பிரயாசப்பட்ட போதகரை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அருமையானவர்களே, நெகேமியா ராஜாங்கம் வரைக்கும் உயர்த்தப்பட்ட போதிலும் கூட அவன் தன்னுடைய தேவனாக கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படாமல் இருக்குது என்று சொல்லி அவன் கலங்கினான். அருமையானவர்களே, அவன் சொல்லுகிறான். நெகேமியா புத்தகத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, அருமையானவர்களே, 6 அதிகாரம் என்று நினைக்கிறேன், அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய கரம் என்மேல் நன்மையாயிருந்தபடியினால் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கான ஜனங்களை கர்த்தர் ஏற்படுத்தி தந்தார். அதற்குரிய அனைத்து பொருட்களையும் கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, தேவனுடைய கரம் நம் மீது நன்மையாக இருக்குமானால் மெய்யாகவே ஸ்தோத்திரம், உங்களுடைய வீடு கட்டப்படும், உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும், உங்களுடைய எதிர்காலம் கட்டப்படும், உங்களுடைய திருச்சபை கட்டப்படும், உங்களுடைய ஊழியம் கட்டப்படும். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ கரம் இந்த புதிய நாளில, இந்த புதிய மாதத்தில் நம் மீது அமர்வதாக. யாபேஸ் இந்த 4 படிகளை வைத்து அவன் ஜெபிக்கிறான். அருமையானவர்களே, இவ்விதமாக நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும். தினம் தினம் நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். தினம் தினங்கள் அதிசயமாக கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று விசுவாசியுங்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய முகங்கள் வெட்கப்படாதபடி கர்த்தர் உங்களை இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்கள் எல்லையை பெரிதாக்கி தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு உங்களுக்கு நன்மையும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் ஆண்டவர் உங்களுடைய சிரசிலே மணிமுடியாய் சூட்டி கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னோடு சேர்ந்து இந்த நாளிலே நாம் ஜபம் செய்வோம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவரே முதல் தேதிக்காய் ஜபிக்கிறோம். 7 மாதங்களை கடந்து வர கிருபை செய்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த 8வது மாதத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு நல்ல சரீர சுகத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல பலத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பாதுகாப்பை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் தேவன் தரக்கூடிய வாய்ப்புகளை கவனமாக பயன்படுத்த, தேவன் தந்திருக்கக்கூடிய நேரங்களை சரியாக நிர்வாகம் பண்ண, தேவன் தரக்கூடிய எல்லா ஈவுகளையும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த கிருபை தாரும். ஆண்டவரே உமது கரம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே அந்த கரம் எங்களுக்கு நன்மை செய்யட்டும். அந்த தேவ கரம் எங்களுக்கு தய பாராட்டும். அந்த தேவ கரம் எங்கள் எல்லையை பெரிதாக்க உதவி செய்திடலும். ஆசீர்வதியும் குறைவுகளை நிறைவாக்கும்.
உமது பிள்ளைகள் இந்த நாளில் என்ன வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அவர்கள் நினைப்பதற்கும் அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். பெரிய காரியங்களை செய்தும் இயேசுவின் விலையேறு பெற்ற நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம்.